வணக்கம் வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே, இந்த கேள்வி கேட்டிருந்தேன், என்ன தலைப்பில் போடுங்கன்னு. அதில் ஒரு நண்பர் திருமணம் தள்ளி போவது ஏன் அப்படின்னு சொல்கிறார். தள்ளி போவது ஏன், தடையாவது ஏன்? தள்ளி போவது தடை ஒரே பிளான்னு தான், சனியினால தான் அதை செய்ய முடியும், வேற யாருனாலையும் செய்ய முடியாது. முடிவுக்கு வர முடியாதவன், அனைத்தையும் அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்னு தள்ளி போடக்கூடிய இயல்புடையவன் சனியன் தான். அந்த சனியை லக்னத்தில் இருந்தால் இவனே தன்னுடைய முடிவுகளை தள்ளி போடுறான், இவனோ இவளோ. ஏழில் இருந்தால் தனக்கு வரக்கூடிய அந்த ஆள் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏழாம் பாவம் மனைவியோ கணவனோ, அங்கே சனி இருக்கிறபோது அவன் தள்ளி போடுறான், நம்ம கொண்டு போய் கொடுக்குற ஜாதகத்தை அவன் தள்ளுறான். லக்னத்தில் சனி இருந்தால் நம்ம கெடுப்போம். இது கோள்களால் வரக்கூடிய கெடுதி. கோள்கள் எப்படிங்க தள்ளி போடுன்னு கேட்டார். கோள்கள் சனியை இருந்தால் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீதி அனைத்து தள்ளி போடுதலும் கோள்கள்னால வராதுங்க. சோசியங்கள்னால வர்றதெல்லாம் பெரிய கொடுமையெல்லாம் இருக்குது. அதுக்கு அப்புறமேல் கடைசியாக சொல்கிறேன், அச்சம். முதல்ல வந்து திருமண பயம்னு ஒன்று இருக்கு, கல்யாண காய்ச்சல்னு வாங்க இல்லையா, இந்த திருமண பயம். நாம் திருமணத்துக்கு பின்னாடி என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், என்னென்ன மாதிரி வாழ முடியுமா, ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமா, நமக்கு அதுக்கு உண்டான வசதி இருக்கா, நம்பிக்கை இருக்கா, நம்மளால் செய்ய முடியுமா, நாம் வந்து காலம் தள்ளிடுவோமா மற்றவங்க மாதிரி, இல்லை அசிங்கப்பட்டு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு அச்சம். இந்த அச்சம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தை சரி கொஞ்சம் நாள் கழித்து அப்புறமேல் பார்ப்பேன், அப்புறம் செய்வான், கொஞ்சம் கையில் காசு பணம் எல்லாம் வந்த பின்னாடி செய்வான் அப்படின்னு ஒரு தள்ளி போடுதல், நல்ல தள்ளி போடுதல். நம்பிக்கையின்மை, யாரையுமே நம்புறே கிடையாது. எங்க இது பொண்ணு பாருங்க, இவங்க சரி பார்ப்போம் அப்படின்வாரு, எங்க அந்த பொண்ணை பாருங்க பார்ப்போம், அந்த பையனை பார்ப்போம், அந்த பையன், நம்பிக்கையே வராது. காரணம் என்னன்னா, இவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க ஏமாந்துருக்காங்க, அதே கண்ணோட்டத்தோடைய பார்க்குறோம். அதில் இவங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. இதனால தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த நம்பிக்கை இன்மைங்கிறது வந்து மிகப்பெரிய மோசமான விஷயம், நம்புறதே கிடையாது. எத்தனையோ கல்யாணங்கள் மணவரையில் உட்கார்ந்துருக்கிற பொண்ணு எனக்கு பொண்ணு வேணான்ட்டு எந்த மாப்பிள்ளை வேணான்ட்டு எந்திரிச்சு வந்த கல்யாணங்கள் நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு போன மறுநாள் எந்திரிச்சு வேணாம் கல்யாண வாழ்க்கை வேணான்ட்டு திரும்பி வந்தவங்களும் இருக்காங்க. நிறைய என்னென்னமோ கதையெல்லாம் இருக்கு. அதனாலையும் வேணாங்கிறது நம்பிக்கையின்மை. அதர் சைடு நம்புறது கிடையாது, அது ஆணோ பெண்ணோ, நமக்கு ஏற்றவங்களா, நமக்கு தகுந்தவங்களா, நமக்கு முயன்றவங்களா வர முடியுமா, வந்துருவாங்களா அப்படின்ற அந்த நம்பிக்கையை கிடைக்காது. இயலாமை, இது ஒரு கொடுமையான விஷயம், நமக்கே தெரியாது. அவங்கவுங்க உடம்புக்குள்ளதா இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆண் கவரணும், ஒரு ஆணை பார்த்தால் ஒரு பெண் கவரணும். கவரக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்குள்ளேயே வந்துருச்சுன்னா வேறால் ரெடியாக இருக்காங்க திருமண வாழ்வுக்கு அப்படின்னு போவாங்க. யாரையுமே பார்க்கறே கிடையாது, யார்கிட்டையும் பேசுறே கிடையாது. ஐயோ, மிக பயங்கரமான கொடுமையெல்லாம் இருக்கு. கூச்ச சுபாவங்கள் உடையவர்கள், ரொம்ப சுத்தம் பார்ப்பவர்கள், நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தனிமையாகவே வாழ்ந்துருவோம் நினைக்கக்கூடிய இயலாமை. தன்னுடைய தன்னை பற்றிய தனக்கு ஒரு நம்பி ஒரு இந்த கூற்றே வராது, ஒரு ஸ்திரத்தன்மையே வராது. இயலாமை, அந்த கூற்றில் திருமணம் பண்ணுறது, அந்த இயலாமை தன்மையினால திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறது. இந்த கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க. ஐயோ, என் நண்பர் ஒருத்தர், அவர் தம்பி கல்யாணம் ஆகலை 40 வயசுல, அவர் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகம் அப்படி எனக்கு கோடீஸ்வர மனைவி வரதான் வரணும், அதனால நான் வர்ற ஜாதகத்தில் கோடீஸ்வர யோக ஜாதகத்தை தேடுறேன். நம்ம இந்த ஸ்டாலினுக்கு முதல்வர் பதவி சொன்ன மாதிரி, எப்பா சாதாரண ஜாதகமும் கோடீஸ்வரனாகும், குப்பா உப்ப சூப்பர் உச்ச ஜாதகமும் பிஜே எடுக்கும், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா ஜோதிடத்தில், யார்கிட்ட கண்டுபிடிக்கணும், ஜோசியர்கிட்ட உட்காந்து விவரம் கேட்கணும், அங்கே போய்
இந்த பொண்ணு கோடீஸ்வர யோகம் இருக்கா ஜோசியிட்ட அதிக கூடுதல் எதிர்பார்ப்புனால எப்படி வேணாலும் எதிர்பார்க்கறது. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்டெடி ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் ஸ்டெடி ஆவேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். சும்மா நம்ம வெட்டித்தனமாக கல்யாணம் பண்ணி என்ன செய்ய, இனி ஸ்டெடி ஆகிறதுக்குள்ள 40 வயசு வந்துடும், அப்புறம் கல்யாணம் பண்ணால் கிழவனுக்கு யார் பொண்ணு தருவோம்ன்றவாங்க. அது ஒரு குடும்பம் ஓடுது. ரெண்டாவது, தனக்கு பிறந்தவங்க தன்னுடைய சொந்தக்காரர்கள் இவர்கள் மூலமாகவும் திருமணம் தள்ளி போகும், அதுவும் அங்கங்கே அந்த கடமைகள் பிரச்சனைகள் சொல்லி தள்ளி போவாங்க. ஏமாறாத தன்மை தாங்க இங்கே அதிகமாக கல்யாணம் தள்ளி போகும். ரெண்டு வீடுங்க, பெண்ணு வீடு பிள்ளை வீடு, மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு, இந்த ரெண்டு வீட்டில் எவனாவது ஒருத்தர் ஏமாந்தாத்தா இன்னொருத்தன் ஜெயிப்பான். ரெண்டு பேருமே நானும் விட்டு கொடுக்காம நீ எப்படி ஏமாற மாட்டேன்னா, அவர் விட்டு கொடுக்காம ஏமாற மாட்டேன்னா கல்யாணம் இந்த வீட்டில் நடக்காது. எல்லாத்துலேயும் விவரமாக இருந்தானே, யாராவது ஒருத்தவங்க சட்டாங்க வாங்க ரைட் அப்படின்னு அவர் சொல்கிறக்கல, நான் 100 பவுன் நாங்கள் போடுவேன், சரிங்க, என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்க, வசதியெல்லாம் இருக்குங்க, சரிங்க, பொண்ணு மாப்பிள்ளை கொடுங்க, ரைட்டுங்க, எங்கள் மாப்பிள்ளை வந்துங்க 2 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறாருங்க, 100 பவுன் தான் நகை போடுறேன்றீங்க, அதுவாக உங்களால் போட முடியுமா? இருக்குங்க, போட முடியும். வர்றாங்க பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பார்த்ததில் அவருக்கு ஒரு நம்பிக்கை வேணும், ஏமாறுறதுக்கு மாப்பிள்ளை வீடு தயாராகணும். ஏன்னா பொண்ணு வீடை பார்த்து ரைட் ரைட்டுன்னொன்னே ரைட்டுன்ட்டார்னா கல்யாணத்துக்கு போயாச்சுன்னா கல்யாணம் போகிற 100 50 என்னத்தையோ போடுறார். அது இவர் சொன்னதில் அவர் நம்பிக்கைப்படணும், இவர் அவரை ஏமாற்ற கூட செல்லலாம், அல்லது அவரே இவரை 2 லட்சம் ரூபா சம்பளம்னு ஏமாற்றலை, ஏதோ ஒன்று நடக்கும். ஏமாறக்கூடிய தன்மை இருவரில் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அந்த வீட்டில் திருமணம் டம் டும் டம் டும் டும்னு அடிச்சிடும். அதுதான் அந்த ஏமாற்ற தன்மை தான் அந்த இயலாமை நம்பிக்கை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன். அப்புறம் நம்மால் ஜோசியன் டேலாப்பா உலகமகா திருடைங்க, வீதிக்கு வீதி உட்கார்ந்துருக்கான், கிராமத்துக்கு கிராமம் உட்கார்ந்துருக்கான். ஆ, இது தோஷ ஜாதகம், கல்யாணம் ஆகாது, ஆகக்கூடாது, ஆகுனா 4 கல்யாணம் வரணும், 2 கல்யாண ஜாதகம், ரே ஒரு கல்யாணம் பண்ணால் தானே இன்னொரு கல்யாணம் நடக்கும், நீ யார் அதை தடுக்க? எங்க நானும் தாங்க கேட்டிருக்கேன் சார், ஒரு ஜாதக யோகத்துக்கு கோள்கள் அமைப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கன்னு. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு தார யோகத்தோட வாழ்வாங்கன்னு நாங்கள் எங்கேயுமே ஜோதிட சாத்திரத்தில் இந்த கோள் உள்ளவனுக்கு ஒரு தார யோகம்னு நாங்கள் எழுதவே இல்லை சார், நம்புங்க சார், சத்தியமாக கோள்களை போட்டு ஒரு தார யோகம்னு நாங்கள் போட்டிருந்தோம்னா அந்த ஒரு தார யோக ஜாதகம் வரக்கூடிய அமைப்பில் தான் கல்யாணம் ஆகணும். இங்கே சமுதாயமே எப்படி இருக்குன்னா ஒரு கட்டமைப்பை போட்டுத்தான் சட்டத்திட்டங்களுக்குள்ள தான் நம்ம ஒரு தார யோகத்தில் வாழ்கிறோமே தவிர, கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே போன வருஷம் சொல்லிருச்சே, ஒரு ஆண் பெண் இணைந்து இருப்பதால் அவர்கள் மேல் குற்றம் சுமத்த வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு போயிருச்சே, இதே நாடா உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு அந்த செக்ஷனே வேணான்டான்ட்டு போயிட்டாங்களே. அப்படிங்கிறப்ப இங்கே யாருக்கு இங்கே ஒரு தார, யாருக்கு 2 தார, யாருக்கு 3 தார? இந்த சோசியை கெடுத்துவேன், இது 2 தார யோக ஜாதகம் போச்சா? நான் தான் கேட்டேன் 1 தார யோக ஜாதகம் இவனாலும் கெடுறது இருக்கு பாருங்க, அது இன்னைக்கெல்லாம் ராகு கேது செவ்வாய் தோசம் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பான். நீங்கள் அங்கே போய் அவன்கிட்ட கேட்குறதுனால வர்ற வேணே உங்கள் ஜாதகம் தள்ளி போயிடும், ராகு கேது தோஷம் சொல்லி 40 வயசு வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாத அயோக்கிய சோசியன்லாம் ஆகியிருக்கிறான், அவன் வீட்டில் கல்யாணம் பண்ணிடுவான், நமக்கு அதை செய்ய விட மாட்டான். யார் நீங்கள் அவனை நம்புறீங்க, அவனை திருட்டு போயிருங்க. சோசியன் ஒருத்தன் கூட நல்லவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணத்தை பொருத்தமாக்குற பொருத்தம்ங்கிறதே பொய்யின்னு சொல்லியாச்சு, அதை 10 பொருத்தம்ங்கிறது பொய்யுங்க. அதெல்லாம் ஏங்க எவ்வளவு பெரிய மனவாழ்வுக்கு ஒரு பையனுடைய எதிர்கால ஜாதகம் எப்படி இருக்கு, பொண்ணுடைய எதிர்கால ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து வாழ்ந்துட்டு போகிறது எவ்வளவு பெரிய விஷயம். பொருத்தம்னு சொல்லி இவன்கிட்ட போய் ஜோசியன்கிட்ட போய் அவன் பார்த்தீங்கன்னா பெரிய, நீங்கள் யாரையும் கேட்கவும் மாட்டீங்க வைக்கவும் மாட்டீங்க, 50 ரூபா 100 ரூபா கொடுப்பீங்க, என்கிட்டயே ஒருத்தவங்க கேட்குறாங்க என்ன சார் பொருத்தம் பார்க்க இவ்வளோ ரூபா, நான் பொருத்தம் பார்க்கலைங்க, ரெண்டு பேருடைய தலையெழுத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, நல்லா இருக்குன்னா நானே நல்லா இருக்குன்றேன், நல்லா இல்லைன்னா நானே நல்லா இல்லைன்றேன். எப்படி சொல்கிறது இந்த 10 பொருத்தம் தீர்மானிக்கலை, 10 பொருத்தம்ங்கிறது 100% பொய், அதை சொல்லி ஏமாற்றக்கூடிய ஜோசியன்
ராகு கேது தோசை, தோசத்துக்கு தோசை என்ன ஒருத்தர் ஏற்கனவே கெட்டு போயிட்டான். ஓம்படி லக்னம் 1-7 ராகு கேது பிடிவாத, 2-8 அவனுடைய தன வருவாய் மற்ற அமைப்புகளுக்கு பங்கம். சரி, குடும்ப பங்கம்னே வைய, அதே ஆளை சேர்த்தோம்னா அப்போ ரெண்டு எப்படி, மைனஸ் மைனஸ் எப்படி? நான் தான் சொன்னேன், தோஷம் ப்ளஸ் தோஷம் இஸ் ஈக்குவல் டு நாசம்னே சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோக்களில் எவ்வளோ எல்லா கருத்தையும் சொல்லியிருக்கேங்க. இந்த கருத்தே ஏகப்பட்ட விஷயத்தில் சொல்லியிருக்கேன். போகிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை, தேடுறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படியே சொலையாக கையில் வாழைப்பழமாக எடுத்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போலும் கொஞ்சம் தேடுறதே கிடையாது. 8000 வரலாறை தேடினாலும் நான் 5 ஆச்சு என்னுடைய பிஹெச்டி எல்லாம் முடிக்க கடவுளை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோள்கள் அப்படின்னா ஒன்று தாங்க, சனியினால் தாமதப்படும், வேற யாருனாலையும் தாமதப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுங்க. 2 5 யோகம், 7 யோகம், 10 யோகம் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் அக்செப்டடு. சொல்ல ஒன்று ஆனாதான் இன்னொன்று ஆகும். அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு கோள்களுக்கும் வலிமை கிடையாது, ஜோதிடனுக்கும் வலிமை கிடையாது. அது பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எங்கள் எந்த தோஷமுமே இல்லாத ஜாதகத்துக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஓடியாந்துடும். தோஷக்கு ஜாதகம் தான் 2 கல்யாணத்துக்கு கிடையாது, அதெல்லாம் நிறையா இருக்குங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், திருமண தாமதம் திருமணம் தள்ளி போவதுக்கு கோள்கள் ஒரு கோளுக்கு தான் காரணம், அவன் சாணியன், அவன் தான் தாமத கோள். அவன் லக்னத்தில் இருந்தால் இவனை சந்தேகப்பட்டு தள்ளி போக வைக்கிறான், 7 இருந்தா அவனை சந்தேகப்பட்டு போக வைக்கிறான். மீதி அத்தனையுமே இந்த காரணங்கள் தான். அதுல ரொம்ப முக்கியமானவன் இந்த ஜோசியப்ப, பயங்கரமானவங்க. எந்த அறிவும் இல்லாமல் நாங்கள் பொருத்தமாக்குறோம்னு சொல்லி உங்களை முட்டாளாக்கி, இது பொருந்தாது, இது சரியில்லைன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே கிராமம் முழுவதும், நகரம் முழுவதும், உலகம் முழுவதும் உட்கார்ந்துருக்காங்க. தமிழக உலகம் முழுவதும் பயங்கர மோசமானவங்க. அவங்கனாலையும் யாருக்கு கல்யாணம் ஆகாதுங்க, தள்ளி போயிடும். நீங்கள் அவனை நம்புறீங்க. அவன் தான் அண்ணன் தம்பி ஏத்தனா விவரம் என்னென்ன எல்லாம் குறிப்பில் எழுதி வச்சுட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டானே. தான் வாழ்கிறதுக்காக அடுத்தவன் குடும்பத்தை நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு கெடுக்கிறவனா இருக்கானே. செத்து போயிட்டா இவன் எதுவும் கேட்க போகிறோமா? ஏன் அவன் ஓடி போயிட்டானா எதுவும் கேட்க போகிறோமா? அதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க ஜாதகப்படி நான் மறைச்சி சொன்ன எல்லா பொய்யும் சொல்லுவான். இவனை நம்புறதுனால தான் 70% திருமணங்கள் நாசமாக போகிறதுக்கான, நடக்காமல் தள்ளி போகிறதுக்கான 70% இந்த சோசிய பயிர்கள்னால தான் நடக்கும். அதெல்லாம் போவே விடாதுங்க. ஏங்க, ஒரு திருமண முறையை சொல்லியிருக்கேன். 100-150 முன்னாடியெல்லாம் திருமணமெல்லாம் 15 முடிஞ்சிருமுங்க. பொண்ணு விவரம் தெரியக்குள்ளே, பையன் விவரம் தெரியக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்கங்க. இவருக்கு என்ன வேலை, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு சொத்து என்ன, அதெல்லாம் கேட்டதே கிடையாதுங்க. பெண்ணுக்கு சீரு பின்னாலேன்னு வாங்கங்க. வரும்போது வரட்டும், முதல்ல பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுங்க. நாங்கள் இது தலையெழுத்தை மாற்ற முடியாதுங்க. கணவர் இறந்து போகணும், போய்தான் ஆகும். மனைவி இறந்து போய்தாங்க, ரெண்டு பேருமே அதை மாற்றி அமைக்க முடியாதுங்க. இன்றைக்கெல்லாம் டைவர்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பிடிக்கலாம் விலகி போங்க அப்படிங்கிற அளவுக்கு கோர்ட்டு வந்ததுனால இன்னைக்கு டைவர்ஸ் ஆகிட்டு டைவர்ஸுகள் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகத்தில் இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்ன, அவங்கவுங்க தலையெழுத்தை நம்ம வாசித்தாலே தெரியும் அவங்க குடும்ப வாழ்வு எப்படி இருக்கும்னு. தயவு செய்து சொல்கிறேன், தள்ளி போகிறதுக்கு காரணம் அவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடியது ஒன்று தான், சனி. மீதி எல்லாமே இவங்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. திருமணத்துக்கு வயசே கிடையாதுங்க, திருமணத்துக்கு வயசெல்லாம் கிடையாதுங்க. பிறந்ததுலேருந்தே திருமண யோகம் வந்துடுதுங்க. அந்த காலத்தில் 15 கல்யாணம் ஆனது, 10 கல்யாணம் ஆனதுக்கு எதுவும் கிடையாதுங்க, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க, ஏமாறு தன்மையும் கிடையாதுங்க, அச்சமும் கிடையாதுங்க, நம்பிக்கையுமே எதுவுமே கிடையாதுங்க. வருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ருதுவாகி கொஞ்சம் பெரிய பிள்ளையானோடனே அந்த உடல் சம்பவங்கள் நடக்கும். பண்ணுற அநியாயம் இருக்கு. ஐயோ கடவுளே, நம்மளால் கொஞ்சம் கூட நம்மளால் அதை தாங்க முடியலை. திருமணம் மேக்ஸிமம் இந்த ஜோசிய பயிர்களை நடக்கும், இது எல்லாம் இது தான். வேறு ஒன்றும் சனி கோளால் தான், கோள்னால் அது சனி ஒருத்தன் தான் தாமதப்படுத்துவான். இது எல்லா டைம்லேயும் கல்யாணம் நடக்கும். கோள் 7 கெட்டால் நடக்கும், 8 கெட்டால் நடக்கும், லக்னம் கெட்டால் நடக்கும், 5, 10 எது கெட்டாலும் கல்யாணம் நடக்கும். இது ஒன்று தான் நடக்காது, சனினால். கோள்கள்ங்கிறது சனி ஒருத்தந்தான் தாமதம், மற்றபடி கிடையாது. மீதியெல்லாம் மற்ற காரணங்களாக நடக்கும்.
இன்னைக்கு நம்ம ஜோசியங்க நடக்கிற திருமணத்தெல்லாம் கெடுத்து குட்டி சுவராக்கிட்டு போய்கிட்டே என்னமோ இவன் பொருத்தம் பார்த்து சரி பண்ணுற மாதிரி. ஏங்க பொண்ணை பார்க்குறோம், நமக்கு தேவையான அமைப்பு இருக்கா திருமணத்துக்கு போகிறோம். மாப்பிள்ளையை பார்க்குறோம், தேவையான அமைப்பு இருக்கா திருமணத்துக்கு போகிறோம். பெருமைக்கு சொல்லலைங்க. ஏ நீ ரெண்டு பொண்ணும் பெற்றிருக்க இல்லையா, நீ என்னையா செஞ்சேன்னு என்னைய கேட்கணும்ல. நீங்கள் ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் வந்தார், ஒரு எங்கள் மாப்பிள்ளையை வர வச்சோம், சொந்தக்காரர் தான், ஜாதகம் பார்த்தோம் பரவாயில்ல, வர சொன்னோம், கல்யாணம் பண்ணோம், போட்டோம், நிம்மதியாக இருக்குது, குழந்தை பிறந்துச்சு. இங்கே நடக்கிற சங்கதி அதாவது வந்து நாங்கள்லாம் அப்படித்தாங்க, ஒரு மாப்பிள்ளை வந்தார் கல்யாணம் பண்ணோம், அதாவது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறோம், ஒரே ஒரு பொருத்தம். இந்த பொண்ணு இன்ஜினியர் படிச்சிருக்கா, அவர் இன்ஜினியர் படிச்சிருக்கார், அவ்வளோதான், இந்தாங்கப்பா எங்கள் சொந்தக்கார பையன் தான், ரைட்டு கார்டு கல்யாணம் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் எவ்வளோ வசதி இருக்குது என்ன இருக்குது எதையுமே நான் பார்க்கல, எங்கள் வீட்டில் என்ன இருக்குது எது இருக்குது எதையுமே பார்க்கல. ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியாக வாழுங்க, நல்லா இருங்க, இதுக்கு பேர் தாங்க கல்யாணம். நீங்கள் கேட்கலாம் பெரிய வசதியான வீடு, என் பொண்ணு முழுவதுமே டவுனில் வாழ்ந்த பொண்ணு, பூராமே கான்வென்ட் ஸ்டடீஸு, பூரா இங்கிலீஷ் மீடியம் படி, மாப்பிள்ளை தமிழ் மீடியம், கிராமத்தாலும் திருச்சுழின்னு ஒரு கிராமம் இருக்குது அரும்புக்கோட்டைக்கு பக்கத்தில், அந்த கிராமத்து மனிதர் தங்கமாக தன்னுடைய அமைப்புகளில் அப்படியே உயர்ந்து அப்படியே வந்து 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 சேர்ந்தாள். அவ்வளோதான வேணுங்க, மனிதனுக்கு தன் குடும்பம், தன் அமைப்பு, தன் மனைவி, தன் குழந்தைன்னு வாழக்கூடிய யோக அமைப்பு இருந்தால் திருமணம் பண்ணுவான், பண்ணி கொடுப்பான், நல்லா இருக்கும். இதுதான் நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமாம், அதனால் தயவு செய்து நாம் வந்து ஒரு முடிவு எடுத்து கல்யாணத்துக்கு போகணும். இது எல்லாமே கல்யாணத்துக்கு தடை தான், அதனால தான் அங்கே லேட் ஆகுது. கோல் சனியினால் வரக்கூடியதை தவிர வேறு எதையுமே நாங்கள் சொல்லலை. எப்படி கோல் இருந்தாலுமே கல்யாணம் ஆகத்தான் செய்யும், மன்னிக்கணும், வயசு கிடையாதுங்க. நன்றிங்க, ஒரு துயரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு.